ஹாய் ஹலோ வால், இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட மெயின்டெனன்ஸ் எப்படிலாம் நம்ம இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கனுக்கு புதுசு தான், நிறையா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் சில எக்ஸ்பர்ட்டெல்லாம் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறம் தான் நானும் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஷையான பேர்டு, பஜ்ஜிஸ் மாதிரி ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. சொல்ல போனால் யூசர் ஃப்ரெண்ட்லின்னா அவ்வளோ டக்குன்னு எல்லாத்தையும் அட்டாச் ஆகாது, கொஞ்சம் பயப்படும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு சில நம்ம பஜ்ஜிஸுக்கு வந்து என்ன பண்ணுவோம், தினை வைப்போம், தண்ணி வைப்போம், அவ்வளோதான், அது அதோட முடிஞ்சிடும். பட் ஆஃப்ரிக்கனுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்க்கணும். அதெல்லாம் தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாழ்க்கை வீடியோக்குள்ளே போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஃபுட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தினை. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே உங்கள் கேஜில் இருந்துகிட்டே இருக்கும், ரொம்ப அதிகம் வைக்காதீங்க, கம்மியான அளவில் வைங்க. இன்னிதானா உங்களுக்கு ரெகுலராக கூண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்ஃப்ளவர் சீட், இந்த சூரியகாந்தி விதை அப்படின்னு சொல்லுவாங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேருக்கு வந்து ஒரு 5 to 6 அவ்வளோதான் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது, டெய்லியும் கொடுக்கலாம். நல்ல ஒரு ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு தான் இது. அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஃப்ரீ ஃப்ளையாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் ஆயிடும், இல்லாட்டி கொழுப்பு கட்டி மாதிரி சேர்ந்துடும். ஸோ இது கம்மியான அளவில் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ், இது ரெகுலராக நீங்கள் டெய்லியும் வந்து உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணணும். ஸ்ப்ரவுட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கோதுமை, அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு, கம்பு, இதெல்லாம் தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா 1 day பிஃபோராகவே ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து எடுத்து நீங்கள் அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கேரட் பீட்ரூட் சேச்சும் போடலாம், இல்லாட்டி வந்து கட் பண்ணியும் வைக்கலாம், சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்காவது வீட்டில் வந்து பப்பாளியோ இல்லை வாட்டர்மெலன் தர்பூசணியோ அந்த மாதிரி அந்த பழம்லாம் வாங்கினா அதையும் கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஃபுல் பழமே கொடுக்கணும், இல்லை சும்மா லைட்டாக சின்ன பீஸ் இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வேஸ்டேஜ்லேயே வரணும், அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது அதிகமாக குறிச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். மெயினான இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜில் அடுத்து தண்ணிக்கப்புறம் என்ன இருந்துகிட்டே இருக்கும்னா இந்த கட்டில் ஃபிஷ் போன், அதாவது இந்த கடல் நோர் அப்படிங்கிற சொல்கிறது வந்து இது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் கூண்டில். இது வந்து நான் வாங்கின புதுசில் அப்படியே உள்ளே வச்சுட்டேன், இது பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அது குறிச்சிருக்கும், நிறைய இது வந்து மூவ் ஆகிட்டே இருந்தது, அதால் எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டாக கிடைக்க முடியல. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா அப்படி உள்ளே போட்டு வச்சுருந்தேன். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கும் தனியாக ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தேங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் கொளத்தூரில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees தான். இது இந்த மாதிரி சென்ட்ரல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டா அப்படி ஸ்ட்ராங்காக நின்றும், அது வந்து எவ்வளோ தான் பேர்டு அதில் வச்சு கடிக்க ட்ரை பண்ணாலும் நகராது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து கூண்டில் வந்து ஒரு சைடாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பக்கம் அது அது கரெக்டாக கொஞ்சம் வாட்டமாக இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மாட்டிக்கலாம், ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ. இப்படி இருந்தால் உங்களுக்கு இந்த பீயும் அது மேலே அதோட வேஸ்டேஜும் அது மேலே படாது. ஸோ அதுலேருந்து இதை பார்க்கலாம். ஏன்னா பீ அந்த மாதிரிலாம் பட்டாலும் கொஞ்சம் அது பக்கத்துக்கு அதிகமாக எடுக்காது. ஸோ நீங்கள் கிளியராக வச்சுக்கிறது ஈஸி. இதே மாதிரி இது கொஞ்சம் இந்த கம்பியில் நின்றுட்டே அப்படியே சாப்பிடும். ஸோ அதுக்காகவும் இது யூஸ் ஆகும், ரொம்ப போனுக்கு சக்தி. இது இல்லாமல் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் பிளாக் அப்படின்லாம் நிறையா விற்கிது, சின்ன சைஸில் இருக்கும், பெரிய சைஸில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் தான் வாங்குவீங்க 50 rupees சொல்லி. இது கால்சியம் பிளாக் வித் மினரல்ஸ்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சத்து தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. இது எதுக்கு கொடுக்குறோம்னா போனோட போனுக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக் ஷெல் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் அதுக்கு நார்மலாக ஒரு விட்டமின் இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் பிளாக்கு, இந்த கடல் நுரை அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா அது அதிகமாக மண் அந்த மாதிரி ஐட்டம் எடுத்து சாப்பிடும், உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ செம்மன் இருந்தால் அதெல்லாம் எடுக்கும். இது பாருங்கள், நீ கையில் வச்சாலே வந்து அவ்வளோ வருது. இது என்ன சுண்ணாம்பு அந்த மாதிரி கொஞ்சம் கால்சியம் அந்த மாதிரி எல்லாம் கலந்தது தான் இது. இது ஒரு மினரல் பிளாக்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்கள் மேலேயும் கட்டி தொங்க விடலாம், இல்லைன்னா வந்து கேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பக்கம் வந்து அது பின்னாடி இருக்க அந்த ஒயரை வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், மூவ் ஆன் ஆகாத மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல வந்து வேஸ்டேஜ் படாத மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இல்லைன்னா அதோட வேஸ்ட் வழியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே பட்டு அது கரையாகும், அதுக்கப்புறம் அது வாய் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு இருக்கும், அந்த கால்சியம் பிளாக் கூட மூவ் ஆகுது, பட் இந்த கடல் நோரம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன ஒரு கேஜில் வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விங், அதாவது வந்து ஊஞ்சல் வைக்கலாம். ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே லவ் பேர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது கூட அட்டாச் ஆயிரும், பட் ஆஃப்ரிக்கனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயப்படும். ஸோ இது உடனே உங்களுக்கு பழகாது, உங்ககிட்ட நல்லா பழகிருச்சுன்னா இந்த ஊஞ்சலில் டக்குன்னு ஏறிடும். டானிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் டானிக் இருக்குது, நிறையா விட்டமின் டானிக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷனுக்கும் எனக்காவது ரொம்ப பேர்ட் ரொம்ப டைஜஷன் ஆகாமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலோ, இல்லை வந்து லிவரில் ஏதாவது கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் கொடுக்கலாம். பேர்ட்ஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராட கம்பெனிலேருந்து வருது, ரொம்ப ஃபேமஸான கம்பெனி. நிறையா பேபி ஃபுட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பேர்ட்ஸ் லைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வரும். ஸோ இதை நீங்கள் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான்.
அடுத்து வைமரால், இது வந்து எல்லா பறவைகளுக்கும் கொடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் தான், ஆனால் இதுவும் ரொம்ப டோஸ் கம்மியாக தான் கொடுக்கணும். அதிகமான அளவு கொடுக்கக்கூடாது, ரெகுலராகவும் கொடுக்கக்கூடாது. பீரியடுக்காக கொடுக்கலாம், இந்த மாதிரி முட்டை விடுற டைம் அந்த டைமில் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கும், அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு இது என்னென்னா, இந்த பின், இந்த லாக் வந்து உங்ககிட்ட இருக்கணும். நிறைய கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே லாக் போடுற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அப்படி இல்லைன்னா சும்மா நீங்கள் ஓப்பன் டைப் ஸ்லைட் டைப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பின் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஜை வந்து லாக் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஆப்பிரிக்கன் காக்டெயில் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேஜை வந்து ஒரு பேரட் டைப்பு, ஸோ வந்து கேஜை வந்து வாயாலே தூக்கி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும். நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டே இருக்கும், அதை பண்ண ட்ரை பண்ணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாக் நீங்கள் போட்டுக்கணும். இப்போது சைடில் நம்ம அந்த ஃபீட் வைக்கிற இடத்துல வந்து இந்த லாக் தேவைப்படாது, ஆனால் இந்த மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கிற இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த லாக் தேவை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டோர் இருக்குது, இந்த ஃபீட் பக்கம் வந்து திறக்க முடியாது, ஏன்னா மேலே வந்து ஸ்டிக்கும் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த இடம் வந்து டைட்டாக இருக்கும் அந்த பாக்ஸ் ஃபீடர் இருக்கனால. பட் இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ஸோ அதனால் அந்த லாக் கண்டிப்பாக தேவை. இப்போ நான் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு ஸ்டிக்கு வச்சுருக்கேன், இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தனியாக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸ். இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேர்டுக்கு வந்து அது ப்ரீடிங் ஆகலைனாலும் அதுக்கு ஒரு ஹைட் அவுட் ஸ்பேஸாக இருக்கும். நீங்கள் ஃபுட்டு வந்து கரெக்டாக கொடுத்தீங்கன்னா கொழுப்பு சேராது, ஏன்னா இது அதிகமாக உள்ளே தான் இருக்கும், யாராவது வந்தால் பயந்த உள்ளே போய் உட்காந்துக்கும். வாட்டர் வந்து இன்டர்வல் வந்து மார்னிங்கோ ஈவினிங்கோ நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். பனிக்காலத்தில் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தினா நான் சொன்ன மாதிரி எப்பவுமே கேஜில் இருக்கணும். கேஜில் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அது பரட்டி பரட்டி கீழே விட்டுரும், கொஞ்சம் கம்மியான அளவில் வைங்க. அப்புறம் கால்சியம் பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் நூரை, அதுவும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கத்து பக்கத்துலேயே கூட வச்சுக்கலாம். இந்த ஸ்டிக்கு வந்து எதுக்காக வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் குச்சி உடச்சி அதை உள்ளே வச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளையாக இருக்கும். நீங்கள் சென்டரில் ஸ்டிக் வைக்கிறக்கும் இந்த மாதிரி வைக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சியிலேருந்து அந்த குச்சிக்கு அது பறந்து பறந்து போகும், ஸோ அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீ ஃப்ளையில் பெரிய இடத்துல இல்லையில, ஒரு இது கேஜுக்குள்ளே இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சு அதுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பழகிறது ரொம்ப நாள் ஆகும். பஜ்ஜிஸ்லாம் டக்குன்னு பழகிடும் எல்லாருக்கூடியும், ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்தான் பழகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஸ்டிக்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கு அதால் போக முடியும். அப்புறம் அந்த கேஜுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ரீடிங் பாக்ஸ்க்கு வந்து அந்த குச்சிலேருந்து உள்ளே போயிடும். நெக்ஸ்ட் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரே, நம்ம அந்த வேஸ்ட்லாம் எடுக்கிறோம்ல கீழே ஒரு பேப்பர் போட்டு, அந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சாக் பீஸ்லாம் போட்டு வைக்கணும் எறும்புக்கு. ஏன்னா வந்து ஆப்பிரிக்கனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெயினானது இருக்கவே கூடாது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி தெனையெல்லாம் வேஸ்ட் ஆகிறதுனால அதுக்கு வந்து எறும்பு நிறையா வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எறும்பு சாக் பீஸ் நீங்கள் எப்போவுமே போட்டே இருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் பேப்பர் வந்து உங்களுக்கு எப்படி தேடுதோ அதுக்கு மாற்றிக்கலாம். இன்டர்வல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணாலும் அது பயப்படும். ஸோ அதனால் அதையும் பண்ணாதீங்க. நைட்டில் வந்து பேர்ட் கேஜ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது துணி போட்டு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பனிக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனி அடிக்கும், அதுக்காக ஒன்று பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ப்ரிடேட்டர்ஸ் ஏதாவது இந்த பள்ளி அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பார்த்து பயப்படும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணும். ப்ரீடிங் பாக்ஸே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அந்த மெயின் கேஜ் வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுங்கள். சீக்கிரமே அடுத்து நல்ல வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பை பை.